வணக்கம், உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோ பதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஆர்பிஎஃப் எஸ்ஐ அண்ட் கான்ஸ்டபிள் 2024 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ஜிகே கிளாஸில் ஃபஸ்ட் கிளாஸ் தான். ஸோ இதில் வந்து நான் பார்க்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே வந்துனா ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான், சரிங்களா? ஸோ இந்த ஜிகே டாபிக் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள் வந்து இருக்குது, ஓகேவா? எஸ். ஸோ இந்த ஆர்பிஎஃப் பற்றி வந்து போனால், அதாவது ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக நமக்கு ஜிகே அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஓகேவா? ஸோ எப்படி 50 கொஸ்டின்ஸ் கேட்பா அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 120 கொஸ்டின்ஸ் வந்து போனால் இருக்கும், ஓகேவா? ஸோ 120 கொஸ்டின்ஸ் வந்து போனால் உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸில் இருக்கும். அதில் 35 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசனிங்லேயும், மிச்சம் 35 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ்லேயும், அது போக அதாவது 35 உங்களுக்கு 70 ஆயிடுச்சா? ஸோ இப்போ 70 போக மிச்சம் இருக்கிறது 120 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த 50 கொஸ்டின்ஸ் தான் வந்து போகிறேன் நமக்கு ஜிகேயாக வந்து போகிறேன் கேட்பாங்க, ஓகேவா? எஸ். ஸோ அப்போ 120 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 120 கொஸ்டின்ஸில் 35 கொஸ்டின்ஸ் வந்து தான் ஜிகே, அதாவது 35 கொஸ்டின்ஸ் வந்து போனால் ரீசனிங்லேயும், அதே போல் வந்து போனால் மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 35 கொஸ்டின்ஸ். அப்போ இது ரெண்டும் 70 ஆயிடுச்சு, மிச்சம் இருக்க 50 வந்து போனால் ஜிகே கொஸ்டின்ஸாக இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த 50 கொஸ்டின்ஸை நம்ம வந்து போனால் நல்லாவே கான்சன்ட்ரேட் பண்ணணும். இந்த 50 கொஸ்டின்ஸில் வந்து போனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10, அதாவது 8லேருந்து ஒரு 9 கொஸ்டின்ஸ் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வந்துன்னா கண்டிப்பாக கேட்பாங்க, ஓகேவா? ஸோ எந்த அளவுக்கு 10 கொஸ்டின்ஸ்ல வந்து போனால் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து போனால் எதிர்பார்ப்பாங்க, ஓகேவா? எஸ். ஸோ இந்த ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் நம்ம கண்டிப்பாக வந்து நான் பார்க்கலாம் இந்த சீரீஸில். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் இந்த 8-9 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கலேன். ஸோ மீதம் இருக்க இந்த 42 கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ்லேருந்தும் அதிகமாக வரும். ஸோ அதில் அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஓகேவா? ஸோ சயின்ஸு, ஜியாகிரஃபி, ஓகே, பாலிட்டி அண்ட் இது எக்கனாமிக், இந்த மாதிரி எல்லா டாப்பிக்லேருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸும் வரும், ஓகே? எஸ். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தா நம்ம அனலைஸ் பண்ணால், அதாவது எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இனிமேல் எப்படி கொஸ்டின்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தா ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காமனான ஒன்று, ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து நம்ம இவ்வளோ அதாவது இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது பற்றியான கிளாரிஃபிக்கான ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும், ஓகேவா? ஸோ நம்ம எழுத போகிறோம் இந்த ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிற எக்ஸாமினேஷன்ஸில் கான்ஸ்டபுளாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து எஸ்ஐ எக்ஸாம் எழுத போகிறாங்க சரி, ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தா கொஸ்டின்ஸ் லெவல் அப்படிங்கிறது, அதாவது கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது 120 தான், அதில் லெவல் அப்படிங்கிறது தான் அப்புறம் மாறப்போது, ஓகே? ஸோ எஸ்ஐக்கு ஒரு லெவல் லெவலில் இருக்கும், அதே கான்ஸ்டபுளுக்கு ஒரு லெவலில் இருக்கும். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தா ரெண்டுக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி தான், ஓகேவா? ஸோ நிறைய பேர் அதாவது கான்ஸ்டபுளுக்கும் எஸ்ஐக்குமே ரெண்டுக்குமே தான் சேர்த்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ரெண்டு லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்க்குறது தான் வந்து பெட்டர் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ அதனால் கண்டிப்பாக அனுப்புகிறேன். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுக்கோங்க. அதுபோக நிறையா பேர் பார்க்குறீங்க பட் வந்து ஷேர் பண்ண மாட்டீங்க, ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நண்பர்களுக்கும் இங்கே வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கூடுதலாக நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னா என்னாலே வந்து அதிகமான வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிளாஸஸாக ப்ரொவைட் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்துக்கள் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, பார்க்குறது மட்டும் முக்கியம் கிடையாது. ஸோ என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்குது அது போக வந்து போகிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதாவது நான் என்னத்தை எந்த விஷயத்தை மாற்றி இன்னும் மாற்றினா வந்து போனால் கிளாஸஸ் பெட்டராக இருக்கும், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கிறதையும் வந்து போகிறேன் கண்டிப்பாக கீழே வந்து போகிறேன் கமெண்டில் வந்து போகிறேன் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் வந்து போகிறேன் நீங்கள் எந்த மாதிரி மனநிலையில் இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் வந்து நம்ம மாற்றணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவும் எனக்கு கிடைக்கும், ஓகே? எஸ். ஸோ இவ்வளோதான். ஸோ இந்த இன்ட்ரொடக்ஷனில் நம்ம தெரிஞ்ச விஷயங்கள்லாம் இவ்வளோ ஆயிடுச்சு, ஓகேவா? எஸ். ஸோ அது போக வந்து இன்றைக்கி வந்து இந்த பார்ட் 1 கிளாஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இந்த லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாமா கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? எஸ். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன, அதாவது இன் விச் கண்ட்ரி இஸ் த, ஓகே, ஸோ இன் விச் கண்ட்ரி இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் தி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் ICC லொக்கேட்டர், ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து தான் கேட்டிருந்துருக்காங்க, ஓகேவா? ஸோ என்ன கேட்குறாங்க, சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலிங், அதாவது ICCன்னு சொல்லுவோம்ல, ஸோ இங்கிலீஷில் பார்த்திங்க அப்படின்னா ICCன்னு சொல்லுவாங்க, இதோட தலைமையகம் எந்த நாட்டில் உள்ளது, ஓகேவா? ஸோ ICCயோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ ரயில்வேல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ், ஓகே, ஒரு கிட்டத்தட்ட வந்து எல்லா லாங்குவேஜ்லேயுமே இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு
பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து தமிழில் தான் தேர்ந்தெடுப்பீங்க. ஓகேவா? எஸ், தமிழில் தான் எக்ஸாம் வரும். ஸோ உங்களுக்கு தமிழ் படிக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லாங்குவேஜஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ். ஸோ நம்ம எஸ்எஸ்சி எம்டிஎஸ் தேர்வில் எப்படி வந்துடலாம், லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்லுவோம். அதே மாதிரி வந்து இந்த எக்ஸாமும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சிபிடியில் தான் நடக்குது. ஓகேவா? ஸோ இந்த விஷயத்தை நான் சொல்ல மாட்டேன் பார்த்திங்களா. ஸோ நீங்கள் இப்போ தான் ரயில்வே எக்ஸாம் எழுத வரீங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நான் வந்து எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனதில்லை. ஸோ இப்போ தான் எழுத வரேன் அப்படின்னா, அதாவது எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்கே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான். ஓகே. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் பார்த்தா நீங்கள் ரயில்வே எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஒன்று புதுசாக இருக்க மாதிரி தெரியாது. பட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதாமல் ஸ்ட்ரெயிட்டாக இப்போ தான் நான் ஆர்பிஐ, அதாவது ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் எக்ஸாம் ரிசஸ் தான் எழுத வரேன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் எந்த மூடில் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தா சிபிடி சொல்லுவாங்க, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துன்னா நம்ம எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து இந்த சேஞ்ச், அதாவது லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? எஸ். ஸோ அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலோட தலைமையகம். ஓகேவா? ஸோ இப்போ கூட அதாவது நம்ம வேர்ல்டு கப் அப்படிங்கிறது கூட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த வேர்ல்டு கப்பை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐசிசின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான. ஓகேவா? ஸோ அப்போ அப்படிங்கிறது இங்கே என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏல வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஆப்ஷன் பியில் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில், அது ஆப்ஷன் சியில் இங்கிலாந்து, ஆப்ஷன் டியில் வந்து சவுத் ஆப்பிரிக்கா. ஓகேவா? அதாவது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில், இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் இந்த ஐசிசியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஆல் இருக்குது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். ஓகேவா? ஸோ யுஏஇ அப்படின்னு சொல்லுவோம்ல, யுஏஇ. ஓகேவா? யுஏஇன்னு சொல்லப்படக்கூடிய அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கு. ஓகே. ஸோ ஐக்கிய அரபு அமீரகத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் ஐசிசின்னு சொல்லப்படக்கூடியதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேவா? எஸ். ஸோ இப்போ கண்டிப்பாக வந்து இனிமேல் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நீ கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு கரண்ட்டில் ரிலேட்டடாக இருக்கிறதுனால வந்துன்னா நம்ம இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை கொண்டு வரல. ஆல்ரெடி இந்த கொஸ்டின்ஸ் வந்துன்னா கேட்டு வந்திருக்காங்க. ஓகே. ஸோ 2019 வந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துப்போனால் இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே. எஸ். ஸோ புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன். ரெண்டுக்குமே வந்துப்போனா ஆப்ஷன் ஏ தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாட் ஆர் தி 3 types ஆஃப் பத்ம அவார்ட்ஸ். ஓகேவா? ஸோ கீழே கொடுத்து, அதாவது பத்ம அவார்ட்ஸ் அப்படிங்கிறது மொத்தம் எத்தனை டைப்புன்னு கூட ஒரு தடவை கொஸ்டின்ஸ் கேட்டதான். ஓகேவா? ஏன்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. ஜஸ்ட் ஆமாம், கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? ஸோ பத்ம அவார்ட்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமே வந்து ஜனவரி மாதத்தில் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. ஜனவரி 25 அந்த டைமில். ஸோ அப்போ 24-25 டைமில் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ சென்னை கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணும். ஸோ அப்படி இருக்க இந்த பத்ம விருதுகள் இருக்குல்ல, இந்த பத்ம விருதுகள் வந்து எத்தனை டைப்பாக வந்து கொடுப்பாங்க. ஓகே. பத்ம விருதுங்கிறது ஒரு தான் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஓகே. ஸோ பத்ம அவார்ட்ஸுங்கிறது மூணு கேட்டகரியில் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மூணு கேட்டகரியில் அதை தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த மூணு டைப்பில் கொடுக்குற பத்ம அவார்ட்ஸ் இது அப்படி மாதிரி கேட்டிருக்கான். ஓகேவா? ஸோ அப்போ பத்ம அவார்ட்ஸுங்கிறது ஒன்று இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அப்போ மூணு டைப்பாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அப்போ கீழே என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, இவங்க என்ன கேட்குறாங்கன்னா அந்த மூணு டைப்ஸில் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா ஓகே, வராது எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரியும் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஆடு ஒன்றும் கேட்க வாய்ப்பு இருக்குது, இதில் வரக்கூடியது எது அப்படிங்க மாதிரியும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ கேட்டுக்கிறதுனா இந்த பத்ம அவார்ட்ஸில் வரக்கூடிய அந்த மூணு டைப் இருக்குல்ல, அது எது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஒன்ல பத்ம விபூஷன். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி பியில் வந்துனா பத்ம பூஷன். ஓகே. ஆப்ஷன் சியில் வந்துனா பத்மஸ்ரீ. அண்ட் ஆப்ஷன் டியில் வந்துனா மேலே உள்ள அனைத்தும். ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம், பத்ம அவார்டுகள் அதாவது பத்ம விருதுகள் அப்படிங்கிறது ஒரு அவார்டு கிடையாது. அந்த பத்ம அவார்டுகள் அப்படிங்கிற தலைப்பில் அது கீழே வந்து மூணு டைப் அப்படி கொடுப்பாங்க. அப்படிப்பட்டது அந்த மூணு இது எது அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன்ஸ் சொல்லலாம். ஓகே. ஸோ ஏன்னா மேலே இருக்க அந்த நாலு இருக்குல்ல, அதாவது பத்ம விபூஷன், ஓகேவா, அதே மாதிரி பத்ம பூஷன் அண்ட் பத்மஸ்ரீ, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மூன்று வகையான பத்ம விருதுகளுக்குள்ளே அடங்கக்கூடியதான். ஓகே. ஸோ இது மூணை தான் சேர்ந்து வந்து பத்ம விருதுகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒவ்வொரு வருஷமே வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணுது. ஓகேவா? ஸோ அப்போ இது மூணுமே அப்படின்னா அப்போ ஃபோர்த் ஆப்ஷன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேலே உள்ள அனைத்தும். அப்போ மேலே உள்ள அனைத்தும் அப்படிங்கிறது தானே கரெக்டான ஆன்சராக இருக்கும், புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஆல் ஆஃப் எபோ, ஆல் ஆஃப் த எபோ அப்படிங்கிறது தான் வந்து வரும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா மேலே இருக்க மூணுமே வந்து இந்த பத்ம விருது, மூன்று வகையான பத்ம விருதுகளில் தானே வரும். ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து எது ஆப்ஷன் டி தான் வந்து இதில் கரெக்டானதான் வந்து இருக்கும். ஓகேவா? எஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் குவஸ்டின் பார்க்கலாமா? ஸோ
இப்போ நம்ம இதுலேருந்து ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒன்று, பத்ம விருதுகளில் 3 அவார்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறது. எத்தனை அது வந்து எப்படி கேட்பாங்கன்னா, எத்தனை டைப் ஆஃப் அவார்ட்ஸ் வந்து பத்ம விருதுகளில் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்பாங்க. அது 1, 2, 3 அப்படி மாதிரி. அப்போ அந்த இடத்துல 3ங்கிறது தெரிஞ்சால் மட்டும் தான் நம்ம போட முடியும். ஓகே, அது ஒன்று. அப்போ அந்த பத்ம விருது 3 டைப் அப்படின்னா என்னென்ன அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும். அது பத்ம விபூஷன், பத்மபூஷன் அண்ட் பத்மஸ்ரீ. ஓகே, ஸோ இந்த 3 டைப் எங்கே தெரிஞ்சுக்கலாம். எதுக்குன்னா, இப்போ பத்மஸ்ரீ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு மற்ற 3 வந்துனா வேறு ஒரு அவார்ட்ஸை கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன். இதில் எது பத்ம விருதுகளில் வரக்கூடியது அப்படிங்க மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அந்த பத்மஸ்ரீயோ பத்மபூஷனோ பத்மபூஷணோ இது 3ல ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதை கிளிக் பண்ணி ஆன்சராக கொடுத்து போயிடலாம். ஓகேவா? ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒன்றாக இருக்கலாம் சில பேருக்கு, அதை சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சில பேருக்கு இது தெரியாமல் கூட இருக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கீழே ஒரு லைக் போட்டு விட்டுப்போங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஹவு மெனி பிளேயர்ஸ் ஆர் தேர். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க, ஹவு மெனி பிளேயர்ஸ் ஆர் தர் இந்த ஹாக்கி கேம். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஹாக்கி விளையாட்டில் எத்தனை வீரர்கள் உள்ளனர்? ஓகேவா? ஸோ எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்துன்னா எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன் நிறையா ட்ரிப் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம்லாம் இருக்குல்ல, ஜிடி எம்டிஎஸ் இந்த மாதிரி எல்லா எக்ஸாமினேஷன்ஸும் கேட்டிருக்காங்க. அதாவது ஸ்போர்ட்ஸ் வச்சு கேட்பாங்க இந்த மாதிரியான கொஸ்டின்ஸு. ஸோ அது ரயில்வேலையும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா ரயில்வேயாக இருக்கட்டும் எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ஸோ அவங்களோட பொதுவான இது தான். ஓகேவா? அதாவது ஜென்ரல் நாலேஜுங்கிறது நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் அது ஸ்போர்ட்ஸை பற்றி கேட்கும்பொழுது அதில் எத்தனை பிளேயர் அப்படிங்கிறது காமனான ஒன்று தான். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இங்கே கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, ஹாக்கி விளையாட்டில் வந்துனா எத்தனை வீரர்கள் பங்கேற்பாங்க அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் இங்கே 7 வந்துன்னா 12, ஆப்ஷன் பியில் 11, ஆப்ஷன் சியில் 10, அண்ட் ஆப்ஷன் டியில் வந்துன்னா 7 அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாக்கியில் வந்து போனால் எத்தனை பிளேயர் பங்கேற்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்க 11. ஓகேவா? ஸோ 11 பிளேயர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 11 பிளேயர்ஸ் தான் வந்து போனால் இதில் வந்து போனால் பங்கேற்பாங்க. ஓகேவா? ஸோ 11 பிளேயர்ஸ் தான் வந்து போனால் இந்த ஹாக்கி கேம்ஸில் வந்து போனால் பங்கேற்கக்கூடிய விளையாட்டு வீரர்களாக வந்து போனால் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ டவுட் எதுவும் கிடையாதுல்ல? எஸ். ஸோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஹாக்கி விளையாட்டை மட்டும்தான் கேட்பாங்களா அப்படின்னு கிடையாது. ஸோ அது போக வந்து கிரிக்கெட்டு கேட்பாங்க, கிரிக்கெட்லேயும் 11 பேர் தான். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்கும் எவ்வளோ பிளேயர் இருப்பாங்க அப்படிங்கிறது கேட்பாங்க கண்டிப்பாக. ஸோ அதனால் அதை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோஸுமே வந்து கண்டிப்பாக நான் தர்றேன். ஸோ ஆல்ரெடி ஏற்கனவே இது மாதிரியான கிளாஸஸ் ஸ்ட்ராட்டஜி இது வந்து நான் ஸ்ட்ராட்டஜிக்கல் வரக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி எஸ்எஸ்சி எம்டிஎஸ் சாரி ஜிடி அண்ட் எம்டிஎஸ்க்கு நடத்தின கிளாஸஸ்லாம் இருக்குது நம்ம சேனலில். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு மற்ற வீடியோஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அது ரொம்ப பெஸ்ட்டான ஒன்றாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து போனால் எனக்கு கொஞ்சம் தான் மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ நிறைய பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு தரமான வீடியோஸ் நம்ம இன்னும் அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிறத. ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க, எந்த அமைப்பு, ஓகேவா? ஸோ எந்த அமைப்பு ஒழுங்குபடுத்துகிறது உலகம் முழுவதும் ஹாக்கி விளையாட்டு? ஓகேவா? ஸோ என்னடா இப்போ தானே ஒரு ஹாக்கி கேம்ஸை பற்றி பார்த்தோம், அடுத்த ஒரு க்வெஸ்சன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது தொடர்ச்சியாக வந்து போனால் அடுத்த ஷிஃப்ட்டில் கேட்டிருந்துருக்காங்க. ஸோ அதனால் அது அந்த கேம்ஸோட ரிலேட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அப்போ என்ன கேட்குறாங்க, எந்த அமைப்பு வந்துனா உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய ஹாக்கி கேம்ஸ் இருக்குல்ல, ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கும்ல ஹாக்கி கேம்ஸு, ஸோ இந்தியாவில் மட்டும் நடக்காது. ஓகே, ஸோ உலகம் ஃபுல்லாக இப்போ கிரிக்கெட் எப்படி இங்கே எங்கேயும் நடக்குது. ஓகே, ஸோ இப்போ இப்போ ஐசிசி 2024 இந்த வேர்ல்டு கப் இருக்குல்ல, அது எங்கே நடக்குது, அமெரிக்காவிலையும் வெஸ்ட் இண்டீஸ்லையும் நடக்குது. ஓகேவா? ஸோ அதை கூட ஒரு க்வெஸ்சன்ஸாக கேட்கலாம். ஓகேவா? எப்படின்னா ஐசிசி 2024 வேர்ல்டு கப் இருக்குல்ல, ஐசிசி 2024 வேர்ல்டு கப்பு வந்து பார்த்திங்கன்னா எங்கே எந்த இடத்துல நடந்துச்சு அப்படி மாதிரி கேட்பாங்க. 1, யூஎஸ்ஏ. ஓகேவா? யூஎஸ்ஏ அண்டு வெஸ்ட் இண்டீஸ். ஓகேவா? ஸோ வெஸ்ட் இண்டீஸ் இந்த ரெண்டு பிளேசஸ்லேயும் மாறி மாறி வந்துனா நடக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ஐசிசி 2024 வேர்ல்டு கப் அப்படிங்கிறது எங்கே நடக்குது அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ எங்கே வந்து போனால் நடந்துச்சு அப்படிங்கன்னா, ஏன்னா அதுக்குள்ளே முடிஞ்சிடும், இந்த 1 மந்த்துக்குள்ளே வந்து போனால் கண்டிப்பாக இந்த வேர்ல்டு கப் முடிஞ்சிடும். ஸோ அப்போ க்வெஸ்சன் நமக்கு எக்ஸாமே வந்து போனால் கண்டிப்பாக ஜூலை மந்த்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணாலுமே வந்து போனால் ஜூன் மந்த்து கரண்ட் அஃபேர்ஸை வச்சு கேட்கும்போது இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணப்படலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக சொல்கிறேன். அப்போ ஐசிசி 2024 வேர்ல்டு கப்புங்கிறது எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் அப்படிங்கிற ரெண்டு இடத்துல வந்துனா மாறி மாறி நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஓகே, எஸ். ஸோ அப்போ இப்போ நம்ம மேட்டருக்கு வருவோம். இப்போ என்ன, எந்த அமைப்பு வந்து போனால் உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய ஹாக்கி விளையாட்டு வந்து ஒழுங்குபடுத்திக்கிற அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ எந்த அப்போ ஆப்ஷன் 7 வந்து ஐஓசின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பியில் ஐசிசி, ஐசிசினா வந்துனா நம்ம ஃபுட்பால் சொல்ல முடியாது. ஆப்ஷன் சியில் வந்து ஏடிபி, அதுவும் வந்து ஒரு கிளப் மாதிரி தான். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஆப்ஷன் டியில் வந்து எஃப்ஐஹெச். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹாக்கியை வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஹெச்சு ஹாக்கி அப்படி மாதிரி ரிலேட் பண்ணிக்கிறங்க. எஃப்ஐஹெச் அப்படிங்கிறது ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் ஹாக்கி. ஓகே, அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃபெடரேஷன் அந்த இது ஃபுல் ஃபார்ம் வந்து தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ எஃப்ஐஹெச் அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்மில் இருக்கிறதுனால நமக்கு கண்டுபிடிக்கிறேன் ஈஸி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறேன். ஸோ அதனால தான் ஹெச்சை வந்து நான் ஹாக்கியோட உங்களை ரிலேட் பண்ணிக்க சொன்னேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான்.
ஸோ இதில் வந்து எதாவது எப்போவாச்சும் ஒரு இடத்துல தான் வந்துப்பா இந்த எஃப்ஐஹெச்எம்ஏ வந்து ஃபுல் ஃபார்மாக கொடுத்து கொடுத்து வந்துப்பா நம்மளை வந்து குழப்பாங்களே தவிர மற்ற இடங்களில் வந்து மேக்ஸிமம் இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் அதாவது ரயில்வேல கேட்கும்பொழுதும் சரி எஸ்எஸ்சியில் கேட்கும்பொழுதும் சரி சிம்பிளாகவே எஃப்ஐஹெச் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுருந்துருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துப்பா இனிமேல் வரக்கூடிய எக்ஸாமினேஷன் அப்படி தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்படி தப்பி தவிர ஒரு சில நேரத்தில் ஃபுல் ஃபார்ம் கொடுத்து கேட்டாங்களோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ அந்த ஹாக்கிங்கிறத வச்சே நம்ம வந்துடலாம் ஈஸியாக போட்டுலாம். ஃபெடரலேஷன் அண்ட் ஹாக்கி அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை வச்சு வந்துடலாம் கரெக்டாக போட்டுலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துடலாம் இந்த இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அப்போ வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஹாக்கி கேம்ஸ் வந்துடலாம் அதாவது டெக்லே அதாவது ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய இதுன்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எஃப்ஐஹெச் அப்படின்னு சொல்ல கொடுக்குறது. ஓகேவா? எஸ், ஸோ அவ்வளோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா தேங்க்யூ கேஷ். ஓகேவா? ஸோ என்னடா அது இன்றைக்கெல்லாம் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு அப்படிங்க மாதிரி இப்போ மக்காதீங்க, ஒன்றுமே கிடையாது. அதாவது இன்றைக்கி இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொண்டு வரலாம் அப்படிங்கிறக்காதான். ஓகேவா? ஸோ நிறைய பேர் அதாவது ரெண்டு மூணு பேர் வந்துன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருந்தீங்க நான் மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் தான் ரெகுலராக கொடுத்துருந்தேன். ஸோ அவங்க சொன்னீங்க ஜிகே கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் அதுதான் நான் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பொறுத்து தான் அதுதான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துப்பான் இதுக்கு உங்களோட ஆதரவை வந்துப்பா கொடுங்க. ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் கொடுக்கும்போது நல்ல ஒரு சப்போர்ட் இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து நான் தொடர்ந்து மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸஸ் கொடுத்துட்ருந்தேன். ஸோ இந்த வீடியோஸுக்குமே வந்து நீங்கள் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டுனா நான் அடுத்தடுத்து வீடியோஸ் மேலே மேக் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இதுலேயுமே ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோட சப்போர்ட்டையும் உங்களோட கருத்தையும் வந்துனா கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இன்னும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதுக்கான லிங்க்ஸுமே எதுனா இருக்கும். அப்படி இல்லைனா வெறுமனே போயிட்டு சுதன் கோச்சிங் அப்படிமா டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் வரும். ஸோ அங்கே ஃப்ரீ டெஸ்ட் வந்து நான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். மேத்தமெட்டிக்ஸ் இதுவரைக்கும் போயிட்டுருக்கு. அடுத்து வந்து இந்த ஜிகே கிளாஸஸோட இதுவுமே எதுனா கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ டெஸ்ட்டுமே கொடுத்துருவோம். ஸோ அதனால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. ஸோ தேங்க்யூ கைஸ்.